கர்த்தாவே, நாங்கள் சோர்ந்து போகாதபடி நாங்கள் ஒருமனப்பட்டு அன்றுவரை கூடி வந்திருக்கிற கிருபை எங்களுக்கு கொடுத்தீரே மக்கு நன்றி சுவாமி. அப்பா இது ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாக இருந்தோம் அப்பா, பரதேசியாக இருந்தோமே, இருந்தும் கூட எங்களை நீர் பெயர் சொல்லி அழைத்து இவன் மண்டைக்கு வர செய்தீரே மக்கு நன்றி சுவாமி. இவ்வேளிலும் கூட நாளில் கூட அனுப்ப அப்பா அம்மை அடிக்கப்பட்ட நாளை நாங்கள் அனுசரிக்கபடியாய் அப்பா ஸ்தோதனைங்களை எங்களை வரவழி தோன்றி கூட செய்த கிருபைக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உங்கள் வார்த்தை கொண்டு அப்பா ஸ்தோத்திர ராஜா, எனக்கு பேச ஒன்று மரியாதை பிள்ளை சுவாமி. அப்பா எனக்கு ஒன்று மரியாதுப்பா, அப்பா நீர் என்னை கொண்டு நீர் அப்பா அந்த வார்த்தையின்படி என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் மறந்து போகாதபடி நான் விழித்திருக்கும்படியாய் அப்பா வார்த்தைகளை அப்பா ஸ்தோத்திர ஒவ்வொரு அப்பா செவிகளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர விழும்படியாய் நான் பிரசங்கிக்கும்படியாய் என்னை வெள்ளப்படுத்துங்கப்பா. அப்பா அந்த வார்த்தையின் மூலமாய் நீர் அவங்களை இன்னும் இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் சித்தத்தின் செய்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுங்கப்பா. நீரே பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. தொட்டக்கு முதல் இருந்து வரை நீனோடு கூட அசைவாடி நோடு கூட பலப்படுத்துங்க, பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கொடுத்த வார்த்தை லூக்கா 23:46 வாசிங்க. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென். அவர் பிதா என்ன சொன்னாரு? உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டுட்டாரா? இது என்ன, இது எதுக்கு ஒப்புவிப்புனா, இப்போ நிறையா நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக யாருக்கு ஒப்பு கொடுப்பா தான் வாக்கு கொடுக்குற மாதிரி. ஒரு மணமகன்கிட்ட ஒரு பெண்ணை கையில் பிடிச்சி கொடுக்கும்போது, ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம இப்போ காலேஜ் போயிட்டு நம்ம பிள்ளைகளெல்லாம் ஹாஸ்டலில் சேர்த்திடுவோம், அவருக்கு பயமாக இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, நான் பார்த்துக்குவேன் உன் பிள்ளைய, நான் பார்த்துக்குவேன், பத்திரமாக பார்த்துக்குவேன், அவங்களோட தேவைகளை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கறதுனால தான் நம்ம நம்பி அவங்க விட்டுட்டு வந்துடுற இல்லையா. ஒரு பிள்ளைக்கு ஒரு மகளுக்கு அவ்வளோ வருத்தப்படுறோம்னா, இவர் நம்மளுக்காக உலகத்தை உண்டாக்கினவர், அவர் வானத்தை பூமியை படைச்சவர், அவர் நம்மளுக்காக ஒரு ஜீவன் ஒப்பு கொடுத்துருக்கிறார். சும்மாவை ஒப்பு கொடுத்தாருங்க, நம்மளுக்கான தேவைகளை ஃபுல்லாமே கொடுத்துட்டார். நம்மளுக்கு என்ன தண்ணீர் என்னன்னு அவர் படைப்பை சொல்ல என்ன வார்த்தைகள் இல்லை. அவ்வளவும் படைச்சு பிரமிக்கத்தக்கமாக நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம்தான் அவர் ஆவியை என்ன பண்ணிக்கிறார், ஒப்பு கொடுத்துக்கிறார் இல்லையா. என்னென்ன நம்மளுக்கு செஞ்சார், அதன்படி நம்ம இருக்கிறோமா இல்லை, அதை நம்ம கரெக்டாக வழி நடத்துகிறோமா சொல்லிட்டு பார்க்கலாமா. எதற்காக ஃபஸ்ட்டு எதற்காக அடிக்கப்பட்டார் அதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ரோமர் 8:32 வாசிங்க. ரோமர் 8:32 216 பக்கம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நம் கருளாது இருப்பது எப்படி? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்தார் இல்லையா? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். தம் சொந்த எப்படி ஒரே ஒரு மக இல்லையா, தலை புதல்வன் அவங்க நம்மளுக்கு ஒப்பு கொடுத்தாரு இல்லையா, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நம்மளுக்கு அருளாது இருப்பது எப்படி? அப்பேற்பட்ட தன்னுடைய மகனை நம்மளுக்காக ஒப்பு கொடுத்தாரே, நம்மளுடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா, இல்லை நம்மளுடைய ஒரு விருப்பங்களை நிறைவேற்ற மாட்டாரா? நாம என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை நம்மளுக்கு கொடுப்பார் இல்லையா? நம்மளுக்கு தேவைக்கானதை அவர் செய்வார். ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய தியாகம் என்ன சொல்றது, அவரோ ஒரு மகனை யாருமே ஒப்பு கொடுப்பா? ஒரு நாள் 1 மாதம் 2 மாதம் பிரிஞ்சிருந்தாவே நமக்கு பாரப்படுது. இல்லை ஒரு நம்ம ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துக்குமா, அவங்க கணவர் பேசிட்டாங்க வைங்க, ஒரு வார்த்தை சொன்னதுக்கே நம்மளுக்கு எவ்வளோ ஒரு கோவம் எரிச்சல் வருது. ஆனால் அவர் ஒரே மகனை நம்மளுக்காக ஒப்பு கொடுத்துக்க நம்மளுக்கு எல்லாவற்றையும் செய்வார் இல்லையா. அந்த பிதாவுக்கு ரொம்ப நன்றி செலுத்தணும். அடுத்தது அவர் அடிக்கப்பட்டதை நம்ம நினைவு கூறணும். அடுத்தது மார்க் 15:17-20 படிங்க. 73 பக்கம். சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிறசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். 17-20 அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். யூதருடைய ராஜாவுக்கே நம்மளுக்காக தான் அடிக்கப்பட்டார். அவர் எந்த பாவம் மரியாதை சுத்த கண்ணன்னு சொன்னாங்க இல்லையா, அது போல நம்முடைய அக்கிரமங்களுக்காக தான் அடிக்கப்பட்டார். யூத கோத்திரத்துக்கு அவர் யூத கோத்திரத்து சிங்கமேன்னு சொல்லுவாங்க. யூதருடைய ராஜாவே வாழ்கின்ற அவர் அடிக்கப்பட்ட சிலுவைக்கு மேல எழுதியிருக்கிறாங்க அந்த நாமத்தை இல்லையா. அதை இல்லாம எதனாலன்னா நம்ம நாம செஞ்ச பாவத்தினால. அது எப்படி சொல்றது, Esaiah 53:5 படிங்க. நம்ம பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் பலியாயிருக்கிறார் இல்லையா.
நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். எதற்கான ஆண்டவர் அடிச்சாங்க? அவங்க பொற்கரங்கள் அவர் எவ்வளவு தெரியுமா? வானம் அவரது, சிங்காசனம் பூமி அவரது பாதப்படி இல்லையா? அவ்வளவு பெரியவர ஏன் அவங்க அடிக்கணும்? எல்லாமே நம்ம அக்கிரமங்கள் பாவங்களுக்காக அவங்க நொறுக்கப்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் நம்ம அக்கிரம சிந்தி இருக்கவே கூடாது இல்லையா? இவங்க நினைவு கூறணும். நாம மட்டுமே ஆண்டவர் எதற்காக அடிக்கப்பட்டாங்கன்னு நம்ம மட்டும்தான் அறிஞ்சிருக்கிறோம். ஆனா இதை அறியாவதுங்க பல பேர் இருக்கிறாங்க. இதை நான் இது ஒரு அனுசரிக்கிறமே, எதற்காக அவங்களை அடிக்கணுங்க? ஒரு வார்த்தை சொன்னா போதும். அந்த கடல்ல பேதுருவங்களை படகுல போகும்போது அந்த கடல் சீற்றத்துல அவங்க பயந்துட்டு என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே எனக்கு என்னை ரச்சித்து கொள்ளும் அப்படின்னு பயத்துல இருப்பாங்க. அப்புறம் அவர் சொல்லுவார், அற்ப விசுவாசியே நான் உன்னுடன் இருக்கேன்னு ஏன் பயக்கிறேன்? ஒரே வார்த்தையால அந்த கடலாலே அடக்கினவர். ஏன் அடிக்கப்படணும்? ஏன்னா நம்மளுடைய அக்கிரமம் மத்த, நம்ம சாபங்களும் மத்த, நம்ம ஒரு என்ன சொல்ற, நம்ம பாவங்கள் என்ன ஒரு சிந்தனை பாவம், எல்லாமே பாவம் தான். நம்மளுடைய பாவங்கள் நிமித்தம் தான் அவங்க கரங்கள் பொற்கரங்கள்ல ஆணிகள் அடிக்கப்பட்டது, பாதங்கள்ல ஆணி அடிக்கப்பட்டது. அந்த அந்த சிலுவையை தூக்கிட்டு அவங்க போற அந்த கொடூரத்தை நீங்க கண்முன்ன நிறுத்திக்கோங்க. ஏன்னா இவங்க இந்த நாள் மட்டும் அதை நினைக்க வேண்டியதில்ல, தினமும் நம்ம நினைக்கணும். நம்மளுக்காக அடிக்கப்பட்ட ஜீவனை கொடுத்தாரே, அவரை நினைக்க கூடாதான். ஆனா நம்மளுக்காக ஜீவ பலியானவர் அவர், மெய்யான தெய்வம் அவர், ஒருவர் தான் மெய்யான தெய்வம். நாம மட்டும் அறிந்து கூடாது. நம்மளை கொண்டு நம்மளால யாரு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? சுவிசேஷம் சொல்லிட்டே இருக்கணும் இல்லைங்களா? அது போல நம்ம அவருக்காக அவங்க பாடுகளை ஒவ்வொரு நாளும் நினைப்போமா? அடுத்தது மத்தேயு 26:67 படிங்க. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து. அவர் முகத்துல துப்பி இருக்கிறாருங்க. கேட்ட ஒரு எவ்வளவு இருக்கு. நம்ம இப்ப ரெண்டு பேரும் நடந்து போறோம்னா நம்ம மூஞ்ச பாத்துட்டு யாராவது அவங்க இருமி இருப்பாங்க, அதாவது ஏதோ ஒண்ணு வந்திருக்கும், அவங்க துப்பிடுவாங்க. உடனே அந்த இடத்துக்கு போவேன், என்ன பார்த்து நீ எதுக்குடி துப்புற, என்னடி பண்ண, அதுக்கு ஒரு சண்டை. நிறைய இடங்களை பாத்துக்கிறேன், என்ன பார்த்தா மட்டும் காரி காரி துப்பிட்டு இருக்கிறான். அந்த பொறுக்காத ஜென்மங்க நம்மளுக்காக தான். அவரை பரிசுத்த ஜீவியம் இல்லையா, சுத்த பொண்ணான ஓ வல்லவராய் இருக்கிற யெகோவா தேவன் மேல உமிழ்ந்திருக்கிறான். செய்ய நினைத்தது அநேகம் ஆயிரம் நன்மைகளை செஞ்சுட்டாங்க. இந்த பாடுகள் புல்லாம யாருக்காக? நம்மளுக்காக. நம்ம பாவ படுகுழியிலிருந்து தூக்கி நம்ம பரலோக ஜீவித்தில் நம்ம பிள்ளைகள் ஒருபோதும் நொறுக்கப்பட்டு போகக்கூடாது, அவங்க நோயினால பாதிக்கப்படக்கூடாது, அவங்க பிசாசின் தந்திரங்களுக்கு அவங்க அடிமைப்பட்டிருக்க கூடாதுன்னு இத்தனை வாதிகளும் பொறுத்திருக்கிறாரே. அவர் எவ்வளவு பெரிய பெரியவர் தெரியுங்களா? உலகத்தில் இருக்கிறவரும் நம்மளில் இருக்கிறவர் யாருங்க? பெரியவர். அல்லேலூயா. அவர் பெரியவர். அவர் நம்மள தெரிந்து கொண்டவர், நம்மளை பேர் சொல்லி அழைத்தவர். அவர் பெரியவர் இல்லைங்களா? அவர் ரொம்ப பெரியவர். இவ்வளவு ஒவ்வொரு நீங்க என்ன முழுசா படிச்சுங்க அழுதுருவீங்க. நம்மளுக்காக இவ்வளவு படிக்கலாம், நம்மளுக்காக இவ்வளவு நம்மளை உயர்த்தவங்க தாழ்மையின் கோலம் எடுத்திருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், ஆனால் இருந்து தாழ்த்தப்படுகிறாரே. அத்தனையும் நமக்காக இல்லைங்களா? அவர் அவரை ஜீவனை விடுறக்கு முன்னே நம்மளுக்கு என்னென்ன செஞ்சுக்கிறார்? அடுத்தது ரோமர் 6:23 சொல்றாரு, 214 பக்கம் பாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமா, நம்ம இன்னும் பாவத்தில் இருந்திருந்தா மரணம், நம்ம நரக, அதாவது என்ன கந்தக அக்னி, அதாவது எந்நேரம் எரிந்து கொண்டே இருக்குமாமா. நம்ம என்ன சொல்லணும்? அங்க சாவே கிடையாது, எந்நேரமும் கத்திட்டு தான் இருக்கும். எரிகிற அக்னியில் இறங்க முடியாது தெரியுங்களா? ஒரு துளி துளி என்ன தாளிக்கிறோம், கடுகு துளி பட்டுச்சுன்னு எவ்வளோ வழி இருக்கு தெரியுங்களா? அது மாதிரி அந்த அக்னிக்கு தப்பு வைக்கிறதுக்கு தான் நம்ம பாவத்திலிருந்து மீட்டெடுக்கவே அவர் பலியா இருக்கிறார் இல்லையா? அடுத்தது ஏசாயா 59:2 865 பக்கம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்க அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. 65:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு படிச்சிருங்களேன். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்முடைய பாவத்தை நாம என்ன பண்ணணும்? பாவம் தான் அவருடைய முகத்தை காணக்கூடாத அளவுக்கு நம்மளை மட்டுப்படுத்துகிறது.
அப்பா எவ்வளவு இந்த அதிகமா கேள்விப்படுறப்பா வேசித்தனம் உபச்சாரம் தான் பெரிய இருக்குதுங்க. எங்க பாரு குடும்பத்துக்குள்ள பிரிவினை, எங்க பாரு கணவனை விட்டுட மனைவி விட்டுட்டு போயிட்டு அப்படித்தாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு ஒரு வருஷம் தாச்சு, 10 வருஷம் அவங்க ஒன்றும் சரியில்ல, ஒரே ஒரு வருஷம் தான். ஒரு வருஷத்துக்குள்ளேயே நிறையா குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு. அந்த பாவம் நம்மளை பிரிச்சிருந்த ஆண்டவர் பிடியிலேருந்து பிரிக்குது. ஏன்னா நம்ம ஜனங்களை மீட்டெடுக்க என்னங்க பண்ணணும், நாம தானே. ஏன்னா ஆண்டவர் இத்தனை பாவங்களும் நீக்கி சுத்திகரிக்கத்தான் நம்ம அடிக்கப்பட்டிருக்கிறாரு. நம்மளுக்காக ஒரு அவ்வளோ வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்திருக்கிறார் இல்லைங்களா. நம்மளை கழுவி சுத்திகரிக்கத்தான் அவர் ஜீவ பலியானார் என்பதை நம்ம அறிந்துக்கணும் சரிங்களா. அடுத்தது 1 யோவான் 1:9 பாருங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமா, நாம எவ்வளவு நம்ம பரிசுத்த, நான் பரிசுத்த அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கிட்டையுமே பரிசுத்தம் கிடையாது. ஏன்னா நம்ம அவ்வளவு பாவிகளா இருக்கிறோம் இல்லையா. நம்ம பாவத்தை அறிக்கிட்டு தான் இன்னைக்கு ஏசப்பா பிள்ளையா நம்ம உட்காந்துக்கிறோம் இல்லைங்களா. அப்போ நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, ஒருவர் புறங்கூறுதல், அவங்களோட ஒருவர் புற சொல்லுதல், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிச்சிருங்க. அப்போ தான் அவரோட நம்ம ஒன்றிணைந்து அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுவர் பிள்ளைகளாக மாற முடியும் இல்லைங்களா. என்ன பாவம் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்ககிட்ட சொல்ல வேண்டாம், நீங்கள் ஆண்டவர்கிட்ட நேரடியாக பேசுங்க. அவர் அப்போ தான் உணர்த்துவார் இது பாவம். ஏன்னா அபிஷேகம் இருந்தாவே சொல்லிடுவார் இது பாவம், இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு. அதான் சொல்கிறார், நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். எந்த தெய்வங்க நம்ம பாவங்க மன்னிப்பாங்க? எனக்கு அந்த அதே பலி கொடு, இதே பலி கொடு, இவ்வளவு காணிக்க போடு, அப்போ தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போய்ங்க. இவர் நம்மளுக்காக ஜீவ பலியானார் இல்லையா. ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் 2 செகண்ட் நீங்கள் உண்மையாக ஜெபிச்சா போதும், உங்கள் பாவத்தை அப்பவே என்ன சொல்லிடுவார், அவர் வெளியேற பட்சத்தில் ரத்தத்தை கழுவி சுத்திகரித்து நம்ம சுத்த பொண்ணாய் மாற்றிடுவார் இல்லையா. என்னை கழுவி கழுவி தூய்மையாகும், நான் வெண் பஞ்சை போல தூய்மையாகேன்னு சொன்னீரே, அது போல் நம்ம வெண் மேகத்தை போல நம்மளை தூய்மையாக்கிறார் இல்லைங்களா. அதுக்கு நம்ம என்ன பாவம் செஞ்சுருந்தாலும் என்ன சொல்லணும், 1 நிமிஷமாவது. இப்போ ஒரு வார்த்தை, இப்போ பஸ்ஸில் போகிறோம், யாராவது ஒரு பற்றி பேசிட்டு இருப்பாங்க, அவங்க பற்றி நான் குறை சொல்கிறதே நம்ம அதுதாங்க சத்துரு. நமக்குள்ளே ஒரு பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குறது என்ன சத்துருவானம். எந்நேரம் எவ்வளையும் ஆண்டவர் நம்மோட எப்படி இருக்கிறாரோ அதை விட சத்துருவான் ரொம்ப நெருக்கமாக இருப்பான். எப்போ இவன் பாவத்து குழிக்குள்ளே தள்ளலாங்கிறது இல்லையா. நாம் என்ன பண்ணோம், அதுக்கு எச்சரிக்கையாக சின்ன பாவமும் பெரிய பாவமும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிடணும், அறிக்கை விட்டுருணும். அப்போ நம்ம சுத்திகரிச்சிருவோம். அடுத்தது, இவர் ஒப்பு கொடுத்தாரே நமக்கு என்ன செஞ்சுட்டு போய் அப்புறம் ஜீவனை கொடுத்தாருன்னு கேட், அதை வந்து அன்பு. அடுத்தது, எவ்வளவு அன்பு கூர்ந்து என்னென்ன செஞ்சு வச்சுட்டு நம்மளுக்கு போனாருன்னா, முரோமர் 5:212 பக்கங்க, 5:8 படிங்க. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எவ்வளவு அன்பு, புரியுதுங்களா. நம்மளுக்காக ஜீவ பலியானரே என்பது அவர் அன்பை குறித்து பேசியிருக்கிறாங்க. அடுத்தது, யோவான் 3, நிறைய அன்பை பற்றி பேசியிருக்காங்க, ஆனால் அதை அத்தனையும் பேசணும்னு இந்த நாள் பத்தாதுங்க. 127 பக்கம் பாருங்க, 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜீவனை பெரும்படி அவன் அன்பு கூர்ந்திருக்கார் இல்லையா. ஒரே பேரான குமாரனை விசுவாசித்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நித்திய ஜீவனை பெறுவாங்க. அடுத்தது, யோவான் 15:17, 151 பக்கம், 15:17. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். 15:17, நீங்கள் ஒருவரில் ஒருவரால் அன்பா இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். அவருக்கு ஜீவ பலி ஆயிட்டாரு, அப்போ நாம அன்பா இருக்கிறது இல்லை, அதுலயும் ஒரு பாவம் செய்யறோம். இப்ப பாங்க, அவன் நம்ம தேவைக்காக ஒருத்தர் கூட பேசுறது, நம்ம தேவையில்லாத போல அவங்களை முறுமுறுக்கிறது, அவங்களை பற்றி அடுத்தவங்க முறுக்கிட்ட முறுமுறுத்துட்டு இருக்கிறது, ஆனா அவர் நம்மளுக்காக அன்பாக இருக்கிறாரு இல்லை. எவ்வளவு அன்பான வசனங்கள் எடுத்தானே தேடிக்கொண்டு போல. அடுத்தது, ரோமர் 8:28 பாருங்க, 216 அஞ்சியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
நண்பர்களுக்கோ சகலமும் நன்மை கேதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமா, அவ்வளவு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா இருக்கங்காட்டி நம்முடைய வேதனைகளோ நம்முடைய தேவைகளோ இருக்கும்போது ரெண்டு நாள் ஒரு வாரத்துல ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிப்போமா, ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து உபவாசம் போட்டு உடனே அந்த காரியத்துல என்ன மடிக்கும், நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிடும் இல்லையா நம்ம. ஆனா ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய வல்லவருங்க, அவருக்கு உண்மையா இருந்தா மட்டும் போதும் நம்மளுக்கு தேவைகளை ஃபுல்லா பூரணமா நிறைவேற்றுவார் இல்லையா. அடுத்தது அவர் அன்பு மட்டும் இல்ல, அடுத்தது ஆலோசனை கர்த்தரா இருக்கிறாரு. சங்கீதம் 32:8, சங்கீதம் 32:8, 688 பக்கம் வருது. 32:8, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமே, அவர் அன்பால மட்டும் இல்ல நம்ம ஆலோசனை கர்த்தாவா இருக்கிறாரு. அடுத்தது பெலன், நம்மளுக்கு சோர்ந்து போகிற யாவருக்கும் பெலன் கொடுக்கவரே அவர் தாங்க. அது அடுத்தது ஏசையா 40:29-30 வசனத்தை முடிச்சிருங்க. 845, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இழப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென். நம்ம சோர்ந்து போகாம அவங்க முதல்ல ஆலோசனை, அவர் ஆலோசனை கொடுத்துருவார் இப்படி நடங்க நம்ம வழியை, அதாவது நம்ம கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்மளை வழி நடத்துவார் இல்லையா. நம்மளுக்கு சோர்ந்து போகாதபடி அவங்க பெல்லன் கொண்டு அவங்களுடைய சித்தத்தை செய்கிறோம்னா நம்ம மாறணும் இல்லையா. நம்மளுக்காக ஜீவனம் கொடுத்தவருக்கு நம்ம இது கூட செய்யலன்னு எப்படிங்க. நம்மளுக்காகத்தான் அடிபட்டாரு, நம்மளுக்காக நம்மளுடைய மீறுதல் நிமித்தம் தான் ஜீவ பலியானாரு. நம்மளை அவர் சொல்றாங்களே, அந்த எப்பேற்பட்ட வியாதி உங்க தழும்புகளால் குணமாகிறது, அது நிச்சயமா இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால குணமாகிறோம். அந்த வியாதி உடனே பறந்து போயிருந்துங்க, அது இலவசமா கொடுக்கிறாரு. ரட்சிப்பா இலவசம், அவங்க வியாதி குணமாக்குறது இலவசம். அவங்க என்னங்க நம்ம கேட்டு கேட்கிறாரு, நாம ஜெபிக்கணும், நாம உண்மையா இருக்கணும், கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்புறாரு. அடுத்து இந்த பரிசுத்தத்துக்கு இடரெல்லாம் இருக்க செய்யறது ஒண்ணு போராட்டம் இல்லைங்களா. சத்துருவுக்கு எதிர்த்து நம்ம நிற்க முடியறது இல்ல, ஏன் கொஞ்ச நாள் எதிர்த்து நிக்கல மாதிரி தேவணும், அவர் மாதிரி சோர்ந்து போவோம். அந்த போராட்டத்தை நான் எப்படி போராடணும்னு கற்றுக்கிறாங்க. அடுத்தது எபேசியர் 6:12-18 வரைக்கும் படிச்சிருங்க. 269 புதிய ஏற்பாடு. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் ராணி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் எனும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி எனும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் ஏயும் அக்கினியும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். தலைச்சிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் வலித்துக் கொண்டிருங்கள். போராட்டத்தை எப்படி போராடணும், எப்படி அந்த துறைத்தனங்களை சர்வலோகாதிபதிகளோட எப்படி போராடி நம்ம ஜெயிக்கணுங்கிறத அவர் தெளிவாக சொல்லிட்டார். இந்த வசனம்ங்கிற பட்டயம் இருக்கு இல்லைங்களா, இந்த வசனம் சொன்னால் ஏங்க, இந்த வசனத்தை சொல்லி ஜெபிச்சா போதும், போக்கிலும் வரத்திலும் எனக்கு பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்துடுறாருங்க. எந்த தீங்கும் நம்ம நம்மகிட்ட நேரிடாது இல்லைங்களா. அந்த வசனத்தின்படி ஒவ்வொரு வசனத்தையும் விசுவாசத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லுவாருங்க. ஆமாம், அவங்க விசுவாசத்தின்படி அவங்க வியாதி சுகமாயிடுச்சு இல்லைங்களா. அவங்க வார்த்தை எங்க அந்த சத்தியத்தையும் அந்த அறையில் கட்டினவர்களாய் நீதி என்ன மார்க் அவசத்தையும், அப்ப போருக்கு போகும்போது தான் மார்க் அவசம் போடுவாங்க, அதெல்லாம் நம்ம கிட்ட தேவையில்லை. இந்த பிசாசோட சத்துருவோட போராடுறதுக்கு இந்த நோய்களோட அதாவது இந்த பாவத்தனத்துல அடிமைப்பட்டுக்கிற பிள்ளைகளோட போராடுறதுக்கு நமக்கு என்ன வேணுங்க, வசனம் மட்டுமே போதும். இந்த வசனத்தினால் எல்லாம் ஆகும் சொல்றாங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால் எல்லாம் கூடும், அந்த வார்த்தை போதுமே. அதனால வசனத்தை நாம் என்ன பண்ணணும், மார்க் அவசமா வச்சிருக்கணும்னு சொல்றாரு. அடுத்தது நம்ம நம்மளை சிருஷ்டிக்கிறார் ஆண்டவர். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 5:17 என்ன சொல்றாரு, அதாவது
அதாவது நம்ம ஏற்றுக்கொண்டவங்க, நம்ம வந்து கத்தரை தெரிஞ்சவங்க, அவங்க பாடுகள் நம்மளுக்காக அனுபவிச்சாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சோம் இல்லைங்களா. அப்போ நாம் எப்படி இருக்கணும்னு அவர் சொல்கிறாருன்னா, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கு நான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ நாம் அப்படி இருந்தோம், இப்போ குத்தம் சொல்லிட்டு இருந்தாலே, இப்போ ஒரு பேச்சுனா அவ்வளோ சண்டை போட்டிருந்தாலே, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்போ குணமே மாறிடுச்சே, இவ்வளோ பரிசுத்தமாக எப்படி மாறுனா அப்படின்னு அவங்க நம்மளை பார்த்து சொல்லணுங்க. அதுதான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கு இல்லைங்களா. நம்மளை பழைய சுவாபங்கள் பாவங்கள் எல்லாமே மாறி போகணும். இன்னும் ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, மதுபானத்தில் இருக்கிறாங்க, இந்த குறை சொல்லுதல், பீடி குடிக்கிற அந்த பாவம் வேணாங்க. ஏன் அந்த பாவத்தை நீங்கள் கையெடுத்துக்கிறீங்க? நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு என்ன அடையாளம்? ஆமா, அந்த வீதியில் இருக்கிறமே இவ்வளவு வருஷமா இவன் இப்படி இருந்தா, இப்ப சர்ச்சுக்கு போய் இவ்வளவு புதிய மாற்று இவ்வளவுக்குள்ள இருக்குங்கிறத நம்ம வெளிக்காட்டணும் இல்லைங்களா. நம்ம கிராமத்துக்கும் நம்ம தெருவுக்கும் நம்ம சாட்சியா இருக்கணும். இன்னும் நாம அவரை ஏற்றுக்கொண்டு இன்னும் முறுமுறுக்கிறது, ஒருவர் சண்டை போட்டா அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு என்ன சொல்றது, கொஞ்சம் தீண்டி விட்டா கொஞ்சம் எரியட்டுமே அப்படின்னு தீண்டி விட்டுறது, அந்த பழக்க வழக்கங்களை மாத்திடுங்க. அது அப்படி கூட இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் அந்த என்ன சொல்றது, ஒரு இவங்களை பத்தி அவங்ககிட்ட சொல்றது இல்லைன்னா ஏதோன்னு சொல்றது, அந்த பாவத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. என் பிள்ளை குழந்தை என்னை பிரதிபலிக்கணும், என்னுடைய அதாவது என்ன சொல்ற, என்னுடைய சுவாபத்தை பிரதிபலிங்க. நான் எப்படி உங்க மேல அன்பு வச்சு நான் ஜீவ பலி ஆனணும், அது மேல நீங்களும் உங்களை அடிக்கிறவங்களுக்காக, உங்க சபிக்கிறவங்களுக்காக நீங்க வேண்டுதல் பண்ணுங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா. அவ்வளவு அன்பா இருக்கணும் அவர் சொல்றாரு. அடுத்தது கீழ்ப்படிதலை சொல்லி தர்றாருங்க. 1 பேதுரு 5:5 எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு தான் ஜீவ பலியாக இருக்கிறார். ஆனால் அதற்கு ஈடாக நாம் என்ன செய்கிறோம்னு ஒன்றுமே தெரியல. போக போக அதைய அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்புமோ பார்க்கலாம். அடுத்தது சொல்லுங்க, 1 பேதுரு 5:5 அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென், ஆமென். ஆண்டவர் அவ்வளவும் சொல்லி கொடுத்தாரு. உங்கள் சிருஷ்டிப்பு இப்படி அன்பு வச்சுக்கணும், இப்படி சுத்தமா இருக்கணும், உங்களுக்கு ஆலோசனை கர்த்தரா இருக்கிற, உங்களை பலனா இருக்கிற, உங்களுக்கு கேடகமா இருக்கிற, நீங்க எப்படி இருக்கணும் தெரியுங்களா? இளைஞரே, மூப்பருக்கு கீழ்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம்ம பெருமை பாராட்டவே கூடாது, தாழ்மை உள்ளவரா இருங்க. நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லாதீங்க. முதல் மூப்பருக்கு கீழ்ப்படிதல் இருக்கணும் இல்லைங்களா. நம்ம அவங்களை எதிர்த்து பேசுறது ரொம்ப தப்பு. அவங்க கீழே அவங்க நம்மளை போதிக்கிறவங்க, அவங்கள கனம் பண்ணணும், அவங்கள கனவீனப்படுத்தக்கூடாது, அவங்கள கீழ்ப்படினும்னு ஆண்டவர் முதலே சொல்லி கொடுத்தாரு. இவ்வளவு நாம பரிசுத்தமா இருந்து, அதாவது கீழ்ப்படுதலா இருந்து, நல்லா சிருஷ்டி அவருடைய சிருஷ்டிப்பை நாம பிரதிபலிக்கிறவர் இருந்து, அடுத்தது ஆலோசனை போராட்டத்தில் இருந்து விடுதலை கொடுத்துட்டாருங்களா, அடுத்தது அன்பை பற்றியும் சொல்லிட்டாரு. அடுத்தது என்ன சொல்லிக்கிறாருன்னா, பரிசுத்தம் 1 கொரிந்தியர் 6:19 பாருங்க, 231 பக்கம் 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ஆமென். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா? ரச்சிக்கப்பட்டுட்டோம், பரிசுத்த ஆவியை பெற்றுட்டோம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அலையவே கூடாதுங்க. நாம் என்ன பேசினாலும் என்ன செய்கை செய்தாலும் அவர் கவனிக்கிறார். அவருக்கு விரோதமாக நாம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு அவரை நம்ம எச்சரிக்கையாக இருக்க சொன்னோம். பரிசுத்த ஆலயமாக இருக்கிறோம், நம்மளுடைய மனது என்னவா இருக்கு, பரிசுத்த ஆலயமாக இருக்கு. நம்ம இன்னும் பரிசுத்தமாக படணும். நம்ம தவிர நாம் இன்னும் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. எப்பவுமே இன்னும் பரிசுத்தப்படணும். ஏன்னா அவர் நம்மளுக்குள்ள வாசம் செய்யும் வரம் பெற்றவர் இல்லைங்களா. அவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இன்னும் பரிசுத்தமா இருக்கணும். பாவிகளோட சிநேகிதமா இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஜாலரா போடுறது, இந்த வேலைகளே இருக்க கூடாது. ரோமர் 8:30 பக்கம் இந்த பாக்கியத்தை, இந்த மனவாட்டியான சபையில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கோம், நம்ம ரோமர் 8:30
எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நம் காரலாது இருப்பது எப்படி? ஆமா, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். நம்மளை ஏற்கனவே முன்குறிச்சிருக்கிறார் இல்லைங்களா? நம்ம பாட்டுமே காலையில தாயின் கருவிலே உருவாகும்னு நம்ம தெரிந்திருக்கிறார் சரிங்களா? அவ்வளவு அவ்வளவு நம்ம எங்க நம்ம சாதாரணமா இருக்கிறோம். நம்ம கிராமத்துல நம்ம சாதாரணப்பட்டவன் ஏழ்மையில் இருக்கிறான் இல்லைங்களா? ஏழ்மையில் இருக்கலாம், நம்ம யாரும் மதிக்காம இருக்கலாம், நம்மளை எல்லாருமே என்ன சொல்ல, அப்பா அப்ப வந்து செய்ய வேண்டிய காரியம் இல்லை அப்படின்னு நம்மளை மதிக்காம இருக்கலாம். வல்ல தேவன் ஓ ஒருவராய் பெரிய ஞானம் உள்ளவர், அவர் ஒருவரே, அவர் நம்ம பேர் சொல்லி அழைச்சாரே, அவருக்காக நம்ம ஒன்றும் செய்யாம இருக்க முடியுங்களா? நம்மளை அழைச்சவர் சும்மா விட்டுருவாரா? எங்க இவ்வளவு பெரிய தேவன் நம்மளை அழைச்சாரே, இவர் அவர் பிதாவானவர், அவர் சொன்ன வேலைகளை ஃபுல்லாமே முடிச்சிட்டார். என்னென்ன படைக்கணும், எப்படி சொல்லணும், இவ்வளவு அன்பா இருக்கணும், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரு, அடுத்த நோய்களிலிருந்து விடுதலை கொடுத்தாரு, பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லாரு, எப்படி நம்மளை சிருஷ்டித்தார், அழகா பூரணமா சிருஷ்டித்தார் இல்லையா? அப்ப நாம என்ன பண்ணணுங்க? அவருக்காக அவர் சித்தத்தின்படி நடக்கணும் இல்லையா? ஏசப்பா பிதாவானவர் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியா முழுமையா முடிச்சிட்டார். நம்மளுக்காக கோர பாடுகள் யாவையும் சகித்து எல்லாத்தையும் பூரணமா கொடுத்தாரே. ஒரு அவ்வளவு பெரிய தேவனுடைய சித்தத்தை நம்ம ஏங்க கையில் எடுக்காம இருக்கிறோம்? இன்னும் எவ்வளவு கம்மியா இருக்கு. பாரப்படுறார் ஆண்டவர் சபைய பார்த்து, ஏன் மனவாட்டிய இன்னும் எனக்கு எழும்பி எனக்காக எழும்பி பிரகாசிக்காம இருக்கிறேன், இன்னும் அநேக ஜனங்கள் நரகத்துள்ள போறாங்களே, இன்னும் அநேக ஜனங்கள் ஓலையான சேற்றில மூழ்கி இருக்கிறாங்களே, இன்னும் அநேக ஜனங்கள் மூட நம்பிக்கையில மூழ்கி இருக்கிறாங்களே, அவங்களை அப்பா ஸ்தோத்ராஜாவே அவங்களை மீட்டெடுக்க நம்மளை பயன்படுத்தாம இருப்பாரா? நம்ம உண்மை உள்ளவரா இருப்போம். அநேக ஜனங்கள் ஓ இன்னும் ஆயிரம் ஆய் அப்பா சபை முழுவதும் நிரம்பும்படியாய் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அவர் நம்மளுக்காக பாரப்படுகிறார். இன்னும் அவர் அவர் செய்கிற காரியங்கள் அவர் சித்தத்தின்படி நாம் இன்னும் 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 அதிகமாய் ராஜாவே அவங்க சித்தத்தின்படி நடப்போமா? அடுத்தது முடிவுக்கு சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர் 2:4-5 பிலிப்பியர் 2:4-271 இவ்வளவு பாரப்படுகிறாரே, இவ்வளவு அன்பா இவ்வளவு நேர்த்தியா நம்ம உருவாக்கினவருக்கு நம்ம என்னங்க செஞ்சோம்? நம்ம சபை இன்னும் நிரம்பி வழியினுங்க, அநேக ஜனங்கள் நரகத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாது, ஓ பிரிவினால நம்மளை ஆட்சி தேய்ச்சிட ஒருவர் மில்லியன்னு புலம்பு கொண்டிருக்கிற ஜனங்களை நீ கண்ணோக்கி பாருங்கப்பா. பிலிப்பியர் 2:4-5 என்ன சொல்றாருன்னா, அவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவான். ஆமென். அடுத்தது கிறிஸ்து இயேசுவிலே இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுளே. ஆமென். பாரப்பட்ட ஆண்டவர் அவர் சொல்றாரு, அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவர்களை நோக்குவானாக. நாம மட்டும் நடந்த போதுங்களா? நம்ம வீதியில எவ்வளவு பேர் பாடவணித்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க பாவம் அவங்க சாபம், எவ்வளவு பேர் குழந்தை இல்லாம தவிக்கிறாங்க, எவ்வளவு பேர் அவங்க ஒரு குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லாம சாபத்தினாலும் இந்த பக்கவாதத்தினாலும் எவ்வளவு வந்து போறாங்க. இனிமேல் நம்மளுக்கானவர்களை ஆண்டவர் பார்த்துக்குவாரு. பிறருக்கானவர்கள் என்ன செய்யணும், நாம எப்படி அவங்களை உபசரிக்கணும், இவங்களை அப்படி எப்படி தாச்சு தேய்ச்சணுங்கிறத நம்ம கற்றுக்கொள்வோம். அடுத்தது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. பெருமை பாராட்டாம தாழ்மையின் கோலம் எடுத்து அவங்களுக்காக விட்டு கொடுங்க. அடுத்து சொல்றார் பிரசங்கி 12:7 800வது பக்கங்க பழைய ஏற்பாடு 12:7 இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாழை அபிப்பிராயத்தில் நினை. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னறிந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகிறதுக்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாணத்தில் நினை. அதாவது மண்ணால் தான் நாம் உருவாக்கினார் இல்லைங்களா? மண்ணால் உருவாக்கி அவருடைய சுவாசத்தை ஊதி நம்மள ஜீவனை கொடுத்தார் இல்லையா? நம்ம சரீரம் மண்ணுக்கு திரும்பி, நாம் மண்ணானவர்கள் தான், அதனால மண்ணான யோசனைகள், மண்ணா போற இது என்ன மண்ணா போகிற மாதிரி யோசிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஜீவன் நம்முடைய பிரேதம் திரும்பி மண்ணானதுக்கு போறவர்கள் அவரை நினைக்கணும் இல்லைங்களா? நம்மளை எவ்வளவு அற்புதமா நம்மளை அடையாளமா உருவாக்குனாரே, அவங்களுக்காக அவர் கொஞ்சம் நினைச்சிடுங்க, உங்க வாலிப பிரயத்தில் அவருக்காக பாடுபடுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ரோமர் 12:22
கொஞ்சம் என்ன நினைச்சிடுங்க, என்னை விட்டு விலகி போயிடாதீங்க, நான் உங்களை தெரிந்து கொண்டேனே, இன்னும் ஏன் என்னை விட்டு தூரம் போறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாருங்க. அடுத்து 12 நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியா தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். ஜபத்துக்கா ஜப எவ்வளவு ஜபம் எவ்வளவு ஒரு போராட்டம் வந்தாலும் சரி, அது மந்திரவாதமோ பில்லி சுனியமோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம எதிர்த்து நிக்க எதுவாக இருந்தாலும் சரி, ஜபம் போதும். ஜபம் மட்டுமே நமக்கு ஜெயம் தருகிறது இல்லைங்களா? ஜபம் நம்ம இன்னும் விழித்திருக்கோம். அதாவது நான் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு கூட்டத்துக்கு போறது ஒரு விசேஷம்னா 5 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிப்போம் இல்லைங்களா? அதை ஜபத்துக்கு எலும்பி பாருங்க, எலும்பிக்க முடியாது. எனக்கு உடம்பு சரியில்லை, பலவீனமா இருக்கு, இன்னும் அப்படியே தான் கிடக்குறோம். ஏன்னாங்க தயவு செஞ்சு ஜபத்துல உறுதியா இருங்க. அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜபிச்சா மட்டும்தான் ஆண்டவர் என்ன சொல்லி ஆண்டவர் படி ஆண்டவர் சித்தத்தின்படி நம்ம நடக்க முடியும். அடுத்து கொலேசியர் 2:12 276 பக்கங்க, கொலேசியர் 2:12 ஞானஸ்தானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மறுத்தவர்களும் எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும் அதிலே அவரை மறித்தோலும் தெளிப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அதாவது நாம ஞானஸ்தானம் பண்றது தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் அவர் ஏன் மறுபடி சொல்றாருன்னா பாவத்துக்கு நாம மறிச்சிட்டோம், அவரோட நித்திய ஜீவனை பெறக்கு நம்ம உயிர் தெளிப்பிட்டார் இல்லைங்களா? அப்பேற்பட்ட தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றணும் இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, இவ்வளவு செஞ்சாரு, அடுத்தது நித்திய ஜீவனை கொடுக்குறாரு பாருங்க. மார்க் 8:35 அதுல சொல்லியிருக்காரு, 60 பாருங்க, மார்க் 8:35 தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் என்னங்க இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஆமே, இவ்வளவா செஞ்சிட்டாரு. நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும் இல்லைங்களா? என்ன சொல்றாரு, நாம் வெளிச்சமாயிருக்கிறோம். எதற்கு? உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறோம். இருளினால மூடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நீங்க ஒரு விஷயம் நினைச்சிருங்க, அவங்க பாவங்களை மூட நம்பிக்கை எதுக்குங்க அவ்வளவு ஒரு ஒரு நாலு நாள் உணவை நிறுத்தி அப்ப வெறும் பார்த்த இவ்வளவு சுடு அதாவது என்ன சொல்றது இவ்வளவு சூட்ல கூட கால செருப்பு போடாம நடக்கிறாங்க, அது வீணானது. ஏன்னா அவர் சொல்ற நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், உள்ளத்திற்கு உப்பாயிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்ற ஆண்டவர், நம்ம ஏங்க இன்னும் உப்பா மாறல, இன்னும் சாரமற்று போயிருக்கிறோமே, உலகத்திற்கு உப்பா இருக்கணும் இல்லையா? அவர் சொல்ற ஜனங்களுக்காக ஆண்டவர் இன்னும் அதிகமாய் பாரப்படுகிறார். அவர் சொல்ற ஒப்புவிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு பாவம் நீங்க அன்பு ஆலோசனை பலன் எல்லாத்திலும் போராட்டத்தில் இருந்து விடுதலை கொடுத்தாரு. ஓ, அவர் சித்தின்படி செய்ய வல்லமை கொடுத்தாரே, அவர் சித்தத்தின்படி செய்ய நம்ம வல்லமை கொடுத்திருக்கிறாங்களே இல்லைங்களா? யாரும் அபிஷேகம் இருக்குல்ல நம்ம கிட்ட, வசனமெங்கும் போர் அந்த வசனமெங்கிற கேடையை நம்ம கிட்ட இருக்கு இல்லைங்களா? நாம் அவர் சித்தத்தின்படி நடக்கணும் இல்லைங்களா? இனிமேலாவது நம்ம ஜனங்களோட பாடுகளுக்காக நம்ம கதறணுங்க. இனி தாமதிக்கவே கூடாது. நம்ம ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க பாடுகிற வேதனை நம்ம நினைவு கூறணும். ஓ, இயேசுவின் சிந்தையை நமக்குள்ள இருக்கணும் சுவாமி. ராஜா வயதாண்டவரே, வேலும் கூட ஆண்டவரே, அப்பா அப்பா இவ் நாளில் கூட நீர் ஆண்டவரே எங்களுக்காய் ஜீவ பலியா நாங்கள் அனுசரித்தோமே, அது போல எங்க ஜீவனை ஆண்டவரே உமக்காய் உன் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. இவ்வேலிலும் கூட ஆண்டவரே நாங்கள் உண்மை விட்டு வழி விலகாதபடி அநேக ஜனங்களின் பாவங்களை நீக்கி கழிவு சுத்திகரிக்கிற பிள்ளைகளாய் ஓ அவங்களுக்கு உதவி செய்வீர்களாய். உம்முடைய வசனத்தை அவங்களுக்கு ஆண்டவரே தேற்றும் அப்பா தேற்றும்படியாய் நீர் எங்களை பயன்படுத்துங்க ராஜாவே. அப்பா சிறு கூட்டம் பெருங்கூட்டமாய் மாறட்டு ராஜா. அப்பா அநேக ஜனங்கள் உபத்திரலுக்கிறது விடுதலை கொடுங்க. இவ்வளவா எங்களுக்கு ஜீவ பலியானவர் ஓ ராஜா. என் ஜனங்கள் இன்னும் ஆண்டவரே எங்கள் நம்பி பட்டணம் ஆண்டவரே முழுவதும் ரசிக்கப்படணும் ராஜா. இந்த 3000 ஓ ரச்சங்களாய் பெருகட்டும். ஓ, இந்த வேசித்தன விபச்சாரம் ஓ, இந்த கலவுகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்ர ஸ்தோத்ர. இந்த மதுபானம் ஓ ரபாருஷாபா விபத்துகள் இருந்த ஜனங்களை நிர்மீட்டடுங்க ராஜா. அப்பா மனம் இறங்குங்க.
அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் இம்மாற்றும் நேரங்களோடு எங்களுக்கு புதிய ஜீவனை கொடுத்து அப்பா ஸ்தோத்திர ஆசீர்வதித்து காமுக்கு நன்றி செலுத்துகிறப்பா ஒருபோதும் அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஜனங்கள் நிறைய ஆக்கில பிரவேசிப்பதற்கு நாங்கள் காரணமாக இராதுபடி எங்களுக்கான சித்தத்தை எங்களை கொண்டு நீர் எங்கள் என்னை செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை நாங்கள் செய்து முடிக்கிறோம் நீர் மாற்றுங்கப்பா கர்த்தா தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா